ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பிடிக்கும். என் பேர் மோயிந்தர் அண்ட் வெல்கம் டு யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிற பார்த்தேன், பிரிட்டானியா. பிரிட்டானியில் பார்த்து ஆல்ரெடி ட்ரீட்ஸ் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ ட்ரீட்டில் நீங்கள் அந்த இந்த சாக்லேட்லேயும் நான் நிறைய சாப்பிட்டுருப்பேன். சாக்லேட்டும் அப்புறம் அதே ஓரியோ மாதிரி சாக்லேட் அண்ட் வெண்டிலா க்ரீமோடு இருக்கும். ஸோ இது ரெண்டு தான், சாரி, ஓகே. ஸோ இது ரெண்டு தான் நான் நிறைய சாப்பிட்றேன். ஸோ அதே மாதிரி பார்த்தேன், ட்ரீட்டில் இன்னும் மூணு ஃப்ளேவர் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. ஐ மீன் பேஸ்ட் ஆன் இந்த ஃப்ளேவர் மாதிரி, ஃப்ரூட்ஸ் அண்ட் அது ஃப்ளேவர் மாதிரி. ஸோ அதில் என்ன பார்த்தீங்க, மூணு கடைகள் ரெண்டு தான் கச்சிது. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி. ஸோ மூணாவது ஃப்ளேவர் என்னென்னா பைனாப்பிள். ஸோ பைனாப்பிள் தேடி பார்த்தேன் ரெண்டு மூணு ஸ்டோர்ஸில், அவங்களே பைனாப்பிள் ஸ்டாக் இல்லை சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம நாலு இந்த ரெண்டு ஃப்ரூட் அண்ட் ரெண்டு அந்த சாக்லேட் சாண்ட்விச் பேஸ்டில் பண்ணி வீடியோ எடுக்கும், ஓகே. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நாலத்தோட ப்ரைஸ் சிமிலராக தான் இருக்குது. எல்லாம் 10 ருபீஸ் பேக் தான். எஸ், 10 ருபீஸ். இதோ 10 ருபீஸ் தான். வெயிட் மட்டும் சாப்பிடும் போது ஒன்று வந்துக்க சொல்கிறேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வழக்கம் போல் இதுலேருந்து ஆரம்பிப்போம். ட்ரீட் ஒரிஜினல் சாக்லேட் இதோட. ஸோ ஓகே, இதோட ப்ரைஸ் 10 ருபீஸ் தான். பெஸ்ட் பிஃபோர் வந்து 6 மந்த்ஸ் அண்ட் வெயிட் பார்த்து 50 கிராம். ஸோ 10 ருபீஸ்க்கு 50 கிராம் ஒரு நாள் நல்லா தராங்க. ஆக்சுவலி பேக்கிங்கும் நல்ல ஒரு பேக்கிங், கொஞ்சம் பேக்கிங் பண்ணால் ஒரு நல்ல கிளாசிக்காக நல்ல ஒரு கேட்சியாக இருக்குது ஐக்கு. ஸோ பிஸ்கெட் வந்து பார்த்தேன் நல்லாயிருக்கு. ஸோ இதில் இருக்க நியூட்ரிஷனுக்கு கொஞ்சம் சொல்லலாம், கொஞ்சம் சயின்டிஃபிக் டீட்டெயிலாக உங்களாலாம். ஸோ இன்க்ரீடியன்ட் என்ன பண்ணிக்காங்க, ரிஃபைன்ட் வீட் ஃப்ளவர் போட்டிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் மைதா அண்ட் சுகர் போட்டிருக்காங்க. எடிபிள் வெஜிடபிள் ஆயில் ஆல்சோ சொன்னோம்னா ஸ்பாம் ஆயில், ஸ்பாம்னு சொல்லி ப்ராக்கெட் போட்டேன். அண்ட் இன்டெஸ் என்னது, ஓகே, இன்டெஸ்டிஃபைட் வெஜிடபிள் ஃபேட். ஸோ அன்லைக் அதர் அனிமல் ஃபேட் இல்லாமல் ஸோ வெஜிடபிள் ஃபேட் எடுக்கிறாங்க. ஸோ வெஜிடபிள் ஃபேட் ஒரு வெஜிடேரியன். ஸோ இந்த பிஸ்கெட் வெஜிடேரியன் கன்சிடர் பண்ணுறாங்க, ஓகே. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ரிஸ்க் இருக்காது, நான் வெஜி வீகன்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வெஜிடேரியன் ஃபேட்டு அண்டு கொக்கோ சாலிட்ஸ். ஸோ கொக்கோ சாலிட்ஸ்னால் தெரியும், சாக்லேட்ஸோட இது யூஸ் பண்ணோம். ஸோ கொக்கோ சாலிட்டு இன்வெஸ்ட் சிரப்பு ரைசிங் ஏஜென்ட்டு. ஸோ ரைசிங் ஏஜென்ட்னா நார்மல் சோடா இல்லை அந்த மாதிரி இது இருக்கும், சோடா தான், சோடியமு அண்டு அதர் சால்ட் அண்ட் எடிபிள் சால்ட் கொஞ்சம் கொடுக்கும். ஸோ அண்ட் எமல்சிஃபயர். ஸோ இதான் உங்களுக்கு அவ்வளோ கொஞ்சம் இது இல்லாமல் ஸோ ப்ளஸ் வெஜிடேரியனால அவங்க வந்து ஒரு வெஜிடேபிள் ஃபேட் போட்டிருக்காங்க, வெஜிடேரியன் ஃபேட். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ரிஸ்க் இருக்கா. ஸோ வெஜிடேபிள் ஃபேட்னு மென்ஷன் பண்ணிக்காங்க. ஸோ ஃபேட் அது எப்படி எந்த எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க தெரியல. ஸோ எல்லாத்துலையும் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் அதே தான் இன்க்ரீடியன் இருக்கும், மெயின் மட்டும் மாறும், ஃப்ளேவரிங் மட்டும். அதான் நான் அதுக்கு பார்த்துறேன். ஸோ 10 ருபீஸ்க்கு எத்தனை பிஸ்கெட் தான், 1, 2, 3, 4, 5. ஸோ ஈச் பிஸ்கெட் 2 ருபீஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரிண்ட் அடிச்சு ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபேன்சியாக சேம் லைக் ஓரியோ மாதிரி தந்திருக்காங்க. ஸோ பேட்டர்ன் இதெல்லாம் ஸ்மெல் நல்லா இருக்குது சாக்லேட் மாதிரி. ஸோ அண்ணனுக்கு ஒன்று எனக்கு ஒன்று தந்துடும். ஸோ க்ரீம் ஓரெல்லாம் திக்காக தந்திருக்காங்க. க்ரீம் வந்து அதே 3/4 ருபீஸ் திக்னஸ் தெரியுதா உங்களுக்கு கொஞ்சம். ஸோ க்ரீம் ஓரெல்லாம் நல்லா திக்காக தந்திருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கும். ஐ மீன் மோஸ்ட்லி க்ரீம் வந்து சில பேர்ஸே கம்மியானாலும் ஒரு மாதிரி ஃப்ளேவர் வராது. ஸோ இதில் 3/4 க்ரீம் 3/4 மேலே தந்திருக்காங்க. எக்ஸ்ட்ராவே 3/4 தெரியுதா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தந்திருப்பாங்க. 3/4னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்ட மாதிரி பிஸ்கட் ரொம்ப ஹார்ட் இல்லாமல் ரொம்ப சாப்பிட்றாங்க, கரெக்டாக வருவோம். மெல்டாக சூ பண்ணுற மாதிரி நல்லா இருக்கு. உள்ளே க்ரீமும் நல்லா இருக்கு. சாக்லேட் ரொம்ப பர்சன் சொல்ல அப்படி ஓரியோ ஒரு இமிடேட் கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நல்லா இருக்கு ஆக்சுவலி. ஸோ ஓகே, சாக்லேட் பிஸ்கெட் நல்லா இருக்கு. சார் சொல்ல போனால் க்ரீமும் நான் சாக்லேட் க்ரீம் அதை ஃபில் பண்ண க்ரீமும் நல்லா இருக்கு. பிஸ்கெட்டை பண்ண ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்ட்டாக ஒரு கரெக்டாக மீடியம் இருக்குது. அப்படி பைட் பண்ணால் கரெக்டாக அழகாக அந்த பீஸ் உடையுது நார்மலாக. ஸோ இது ஸ்டார்டிங் நான் சாப்பிட்டேன் அந்த ரிலீஸ் ஐ மீன் லான்ச் ஆகும்போது. ஸோ இப்போ கூட எனக்கு ஒரு பர்சன் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி இது வந்து ட்ரீட்டோட கூல் வெனிலா. ஸோ இது சாக்லேட் நம்மளுது ஃபங்கி சாக்லேட்டு. ஸோ இது வந்து கூல் வெனிலா. ஸோ அதே மாதிரி தான் இது இருக்கும், என்ன நடுவில் க்ரீம் மட்டும் மாறும். ஸோ இன்க்ரீடியன்ஸும் அதே சேம் தான், என்ன மட்டும் மாறும், சாலிட் சாக்லேட்டு போட்டு அதோட எடிபிள் இதில் கொஞ்சம் சாக்லேட்டு க்ரீம் இல்லாமல் வெனிலா க்ரீம் பேஸ் அது தான். க்ரீம் நடுவில் மட்டும் மாறும். ஸோ இதோட ப்ரைஸ் அதே 10 ருபீஸ், 50 கிராம் தராங்க. ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். 1, 2, 3, 4, 5. ஸோ 5 பிஸ்கெட்ஸ் தராங்க. அதே சொல்ல மாதிரி ஈச் பிஸ்கெட் 2 ருபீஸ் கவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் அதே மாதிரி ட்ரீட்னு ஒரு மைல்டான அதே ஃபஸ்ட் இப்படி ஃபங்கி சாக்லேட்டில் பார்த்தோம். சி ஐ மீன் ஃபங்கி சாக்லேட்டில் பார்த்து இப்படி அதில் கொஞ்சம் மைல்ட் அண்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் டிசைன் போட்டு அது மேலே ஒரு ட்ரீட் அப்படி ஒரு சீல் வச்சு மாதிரி இப்படி இருக்கும். அதே மாதிரி க்ரீமும் அதே மாதிரி கன்சிடர் பண்ணி நல்லா 3/4 க்ரீம் தந்திருக்காங்க. ரொம்ப கம்மியான திக்னஸ்ஸும் நல்ல திக்னஸ்ஸை தெரியுதா.
திக்னஸும் ஒரு நல்ல திக்னஸோடு தந்திருக்கேன். ஸோ ட்ரை பண்ணலாம். நிறைய கம்பெனி வந்து ஓரியோக்கு ஹெவி காம்படிஷன் தராங்க. எஸ், என்ன ஓரியோ மாதிரியே பிஸ்கட்ஸ் நிறைய கொண்டு வராங்க. ஓரியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய டபுள் ஸ்டஃப், மெகா ஸ்டஃப், அப்புறம் ஓரியோவில் டிஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளேவர் கண்டு ட்ரை பண்ணுறாங்க, புது புது ஃப்ளேவர்ஸ் டைம். ஸோ அதுக்கும் ஒரு தனி வீடியோ எடுக்கும். இது ஆல்மோஸ்ட் டேஸ்ட் லைக் ஓரியோ மாதிரியே தான் இருக்கு. எஸ், ஒயிட் க்ரீம் ஆக்சுவலி உள்ள போட்ட வெனிலா க்ரீம் நல்லா இருக்கு, மில்க் க்ரீம் மாதிரி இருக்கும், கொஞ்சம் மில்க் க்ரீம் மாதிரி ஆஃப்டர் நல்லா டேஸ்ட். அது பேஸ் அதே தான், ரெண்டுத்துக்கும் பேஸ் அதே சாக்லேட் சாலிட் பேஸ் தான் இருக்குது போல உங்களுக்கு ரெண்டுத்தையும். நம்ம ஒரிஜினல் ஓரியோ சாப்பிட்டா உங்களுக்கு இப்படி ஃபீல் ஆகும், ஆல்மோஸ்ட் அந்த ஃபீல் கொஞ்சம் வருது. பட் அந்த ஓரியோ நம்ம ஓரியில் வந்து ஐ மீன் நார்மலாக ஓரியோ வந்து இப்படி கொஞ்சம் ஒரு ஆஃப்டர் டேஸ்ட் ஒரு வரும். ஸோ இல்லை அந்த ஆஃப்டர் டேஸ்ட் வராங்க. பட் குக்கீஸ் அது குக்கீஸ் அண்ட் டேஸ்ட் சேம், ரொம்ப சிமிலராக இருக்குது. அதோட பிஸ்கெட் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் மீடியம் சாஃப்டாக இருக்குது, ப்ளஸ் கொஞ்சம் ஒரு ஆஃப்டர் டேஸ்ட் வருமா வரும். ஸோ இது நல்லா இருக்குது. ஆக்சுவலி 10 ருபீஸ்க்கு 5 பிஸ்கெட் தராங்க. வெனிலா வெனிலா போட்ட ஃபீலிங் ரொம்ப நல்லாயிருக்கு, சாக்லேட் போட்ட ஃபீலிங் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ரெண்டுமே நல்லா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அத்த ரெண்டு லாஸ்ட் ரெண்டு என்னென்ன, ஆரஞ்சு அண்டு ஒரு ஒரு பேருக்கு ஒன்று ஓசம் ஆரஞ்சுன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் பஜ்ஜி ஸ்ட்ராபெரி. ஸோ ஒரு ஒரு ட்ரீட்டுக்கும் ஒரு ஒரு பேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆசம் ஆரேஞ்ச் ட்ரீட்டு, எஸ் குட்டியா ஓசம் ஓஜெட் ஆசம். ஸோ அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் அதே தான், 10 ருபீஸ், பட் 60 கிராம் அன்லைக் இந்த ரெண்டுத்துக்கு, பிகாஸ் இல்லை சாக்லேட் சாலிக் போடுறாங்க. ஸோ இதுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் குறைக்கலாம், இல்லை பிகாஸ் இல்லை நாம பேசிக் டோ இதுக்கு இது பண்ணுவாங்க. இன்க்ரீடியன்ட் கொஞ்சம் ஸ்பெல் அவுட் பண்ணிடுறேன் இருங்க. ஓகே, ஸோ ஐயோ இன்க்ரீடியன்ட் என்ன, அதே ரிஃபைன்டு ஃப்ளவர், ஆல்சோ மைதா, சுகர் 32% இருக்குது. ஸோ கொஞ்சம் அதிகம். ஸோ சுகர் 32%, எடிபிள் இன்டென்சிஃபயர், வெஜிடபிள் ஃபேட்டு, ரிஃபைன்ட் பாம் ஆயில், மில்க் சாலிடு, இன்வெர்ட் சுகர் சிரப்பு, ரேசிங் ஏஜென்ட்டு, எல்லாம் ஒரு 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 லிமிட்டில். அது உங்களுக்கு இவ்வளோ பர்சன்ட் இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் கவனிச்சிக்கலாம் நீங்கள். ஸோ ஆசிட் ரெகுலேட்டர் என்னதாவது ஆசிடிட்டி ரெகுலேட்டர், ஸோ ஆசிடிட்டி பிகாஸ் ஆரஞ்ச் கொஞ்சம் டேங்கியாக இருக்கும் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக இல்லை ஆசிடிட்டி ரெகுலேட்டர் அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்லைக் ரெண்டு 50 கிராம் தராங்க, 60 கிராம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தராங்க. மோஸ்ட்லி க்ரீம் இல்லை பிஸ்கெட்டில் தான் அடி நிறைய தராங்க. கவுண்ட் பண்ணிடலாம் எதுக்கும், ஸ்மெல் ஒரு அந்த ஆரஞ்சு ஸ்மெல் நல்லா வருது. 1, 2, 3, 4, 5. ஓகே, ஸோ 60 கிராம் ஏன் சொன்னேன்னா 6 பீசஸ் தந்திருக்காங்க. ஸோ இங்கோ 3, இங்கோ 3, ஸோ 6 பீசஸ்ஸு. ஸோ அதனால் ஆக்சுவலி இது 5 பீசஸ் வருது, ஸோ இது 6 பீசஸ் வருது. ஆரஞ்சு இவங்க வந்து ஜிம் ஜாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி அந்த உங்கள் ஒரு மாதிரி டாப்பில் ஒரு மாதிரி ஸ்பைரல் போட்டு க்ரீம் வெளியே வரவங்க. ஸோ அதே மாதிரி ஜிம் ஜாம்லேயே அதே பிரிட்டானி தான் ஜிம் ஜாம், பட் அதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. ஆக்சுவலி பார்ப்போம் ஸ்மெல், ஆரஞ்ச் ஸ்மெல் அது ரொம்ப டேங்கே வருது. இவங்க பிஸ்கெட்லையும் ஐ மீன் பிஸ்கெட் டோலையும் ஆரஞ்ச் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட கொஞ்சம் டேஸ்ட் வரும் நான் நம்புகிறேன். பிஸ்கட் டோலேருந்து கொஞ்சம் ஆரஞ்சோட இது வருது, எசன்ஸ் வருது. பிஸ்கட் க்ரீமில் இருக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ரொம்ப நல்லா கேட்சு, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்டட் ஆரஞ்ச் போல ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா ஒரு டேங்கினஸ் வருதுனால ஆஃப்டர் டேஸ்ல இந்த ஆரஞ்ச் ஸ்மெல் வாயில் எப்போ நிற்கும். ஸோ நல்லா ஆரஞ்ச் நீங்கள் சின்ன வயசு நிறைய பேர் அந்த பவுன்ஸ் பிஸ்கட் ஆரஞ்ச், ஸோ அந்த மாதிரி கன்சிடர் ஆரஞ்ச் பிஸ்கட் நடுவில் சின்ன வயசு நிறைய சாப்பிடணும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரீட்டில் நிறைய நல்லா தந்திருக்காங்க. ஆரஞ்ச் க்ரீமும் சரி பிஸ்கட்டும் சொல்லு ரொம்ப ஹார்டு இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக கட்ட மீடியம் மாதிரி, க்ரீம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி ஒரு மாதிரி க்ரீமியாக அந்த ஆரஞ்சோட அப்படியே ஆசிடிட்டிக் ஸ்மெல்லாக ஆசிடிக் அது சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு வெளியே வருது டேஸ்ட்டுக்கு. ஸோ எனக்கு பிடிச்சிக்கிச்சு ஆரஞ்சும். ஸோ லாஸ்ட்லி இதுதான். ஸோ பைனாப்பிள் மட்டும் தான் கிடைக்கல, ஸோ அதுக்கு ஒரு தனியாக ஏதாவது பண்ணோம். ஸோ இதுதான் லாஸ்ட்டு பஜ்ஜி ஸ்ட்ராபெரியா. ஆமாம், பஜ்ஜி BUZZ பை பஜ்ஜி ஸ்ட்ராபெரி. ஸோ அந்த ஸ்ட்ராபெரி கீழே ட்ரீட்டு கீழே அல்ல ட்ரீட்டு கீழே போட்டிருக்கான். ஓகே, குட்டியாக போட்டிருக்கான். என் ரொம்ப குட்டியாக போகும், நோட் பண்ணுற அளவு தான். கொஞ்சம் மேலே திருப்பு. ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் ட்ரீட்டுக்கு ஒரு ஒரு தனி நிக் நேம் அப்படி சொல்லலாம். ஸோ ஆசம்பி ஆரஞ்சு, பஜ்ஜி ஸ்ட்ராபெரி, இவனுக்கும் ஒரு பேர் கூல் வெனிலா, ஃபங்கி சாக்லேட். ஸோ ஒரு மாதிரி ட்ரீட்டுக்கும் அவங்க ஒரு பரவாயில்ல, ஃபங்கி ட்ரை பண்ணுறாங்க. ட்ரீட்னா அந்த ஏற்ற மாதிரி ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் அதே தான், 60 கிராம் வருது, 10 ருபீஸ். மோஸ்ட் லைக்லி இதே போல் 6 பீசஸ் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இது இதுலேயும் இன்க்ரீடியன்ஸ் அதே தான் இருக்கும், அன்லைக் அல் ஆசிடிட் ரெகுலேட்டரு. இது கொஞ்சம் சால்ட்டு என்னது அயோடின் சால்ட் அண்ட் ஆசிடி ரெகுலேட்டர். ஸோ அயோடின் சால்ட் கொஞ்சம் நாலு. ஸோ மீதியெல்லாம் அதே இதுதான், மைதா சுகர்
வெஜிடபிள் ஃபேட்டு ரிஃபைன் பாம் ஆயிலு மில்க் சாலிடு. ஸோ எதுக்கு பாம் ஆயில் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்கு. இப்போ பிஸ்கெட்ஸில் பிஸ்கெட்ஸ் பேக் பண்ணுவாங்களா ஃப்ரை பண்ணுவாங்களா எனக்கு இப்போ இருக்க தெரியாது, சொல்ல போனால் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். பிகாஸ் பாம் ஆயில் தான் ஃப்ரை தானே, பட் இது ஃப்ரை பண்ண மாதிரி தெரியலையே. ஸோ உங்களை உங்களோட யாராவது தெரிஞ்சு தான் சொன்ன ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்குறேன். பிஸ்கெட் ஃப்ரை பண்ணுவாங்களா இல்லை பேக் பண்ணுவாங்களா சொன்னீங்க, சொல்லுங்கள் கமெண்ட்டில் பண்ணி விடுங்க. ஐயோ இது நல்ல பேக்கிங் நல்லா இருக்குது. ஓகே ஸோ இப்படி ஆரஞ்சு நம்ம ஆரஞ்சில் பிஸ்கெட் பார்த்தோமோ, ஸோ இதுலேயே ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரியில் பிஸ்கெட், ஸோ இதுலேயே சிக்ஸ் ஃப்ளேவர் சிக்ஸ் பிஸ்கெட் தந்திருக்காங்க. அழகாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி கொஞ்சம் ஸோ அது அதில் நம்ம இப்படி ட்ரீட்டில் அதை பார்த்தோமோ, ஸோ அதே இதுலேயும் ட்ரீட் மாதிரி கொஞ்சம் அந்த ஸ்பைரலில் வந்து நடுவில் க்ரீம் வர மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க ஒன்றுத்துக்கும். ஸோ ஆக்சுவல் அட்வர்டைஸ்மெண்ட் என்ன பண்ண உங்களுக்கு தெரியுமா, ஆக்சுவல் அட்வர்டைஸ்மெண்ட்டில் ட்ரீட் ஒரு ஜிஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட், நடுவில் க்ரீம் மட்டும் சாப்பிட சாப்பிட ஒரு மாதிரி ஃப்ளேவர் வரும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஆக்சுவல் ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி ஃப்ளேவர் மாதிரி, எஸ் ஐஸ்கிரீம் மாதிரி ஃப்ளேவர் வரும் அப்படி சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க அப்போ இருக்கும்போது ஞாபகம் இருக்கா. ஸோ அதுக்காக தான் அந்த ஸ்பைரல் க்ரியேட் ஆயிடுச்சு அங்கேருந்தான். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆமாம் சாஃப்டாக க்ரீம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அதனால தான் ஜிம்ஜாமா அண்ட் ட்ரீட்டோட வந்தது. ஸ்ட்ராபெரி நல்லா வரும் பிஸ்கெட்லேயும் சரி க்ரீம்லையும் சரி, பட் க்ரீம்லலாம் ரொம்ப நிறைய வருதுன்னு சொல்ல போனால் பிஸ்கெட்டோட க்ரீம் வந்து க்ரீம் மட்டும் நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக லிக் பண்ணி பார்த்தா நல்ல ஒரு மாதிரி ஸ்ட்ராபெரி க்ரீம் ஆட்டம் அப்படியே ஐஸ்கிரீம் அது இது சில்லாக தானே ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தான் கன்சிடர் பண்ணுவோம் சொல்ல போனால். அவ்வளோ நல்லா ஆக்சுவலாக அந்த ஒரு பர்ஃபெக்டாக க்ரீமினஸ் க்ரீமினஸ் இருக்குது, ஸ்வீட்னஸ் இருக்குது ஸ்ட்ராபெரி, இது ரொம்ப பிடிச்சிக்குச்சு எனக்கு. ஸோ ஆக்சுவல் நாலு பிஸ்கெட் ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவல் சொல்ல போனால். பிரிட்டானியா ட்ரீட்டில் சரி ஆல்மோஸ்ட் எல்லாம் பிஸ்கெட் நல்லா ட்ரீட்டை ஜிம்ஜாம் இருந்தால் சரி ஜிம்ஜாம் சரி ட்ரீட்டில் பர்ஸ்ட் இருக்குது. ஸோ பர்ஸ்ட்டும் சரி வெறும் ட்ரீட்டும் சரி எல்லாத்துலேயும் எனக்கு பர்சனல் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னைக்கு சாப்பிட என் ட்ரீட்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாம் எல்லாமே வந்து ஒரே பேஸ் ப்ரைஸ் தான், 10 rupees தான். ஸோ பெரிய பேக்கும் இருக்குது, ஸோ அது ப்ரைஸ் மாறும். ஸோ இந்த பேஸ் ப்ரைஸ் எல்லாம் 10 rupees தான். சாக்லேட் சைடில் சாக்லேட் குக்கி வச்சு அந்த பேஸ் ட்ரீட்டில் வந்து கொஞ்சம் வெயிட் குறையும், ப்ளஸ் 5 biscuit தான் கிடைக்கும். பட் அதே மாதிரி ஃப்ரூட் ஃப்ளேவர் ஆரஞ்ச் அண்ட் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அதில் பார்த்தீங்கன்னா 60 gram 6 biscuit தருவாங்க. ஸோ நல்லா இருக்குது ரெண்டுமே, ரெண்டுத்துக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. பட் ஓவரால் பார்த்து எல்லா பிஸ்கெட்டும் நல்லா இருக்குது, எந்த ஒரு நெகட்டிவ்னஸ் இல்லாமல் ஒரு இது அட்வான்டேஜ்னால் பர்ஃபெக்டாக இருக்குது. பிஸ்கெட் ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் இல்லை ரொம்ப ஹார்டாக இல்லாமல் கரெக்டாக மீடியமாக பைட் சைஸ் ஒரு ஒரு பிஸ்கெட்டுக்கும் க்ரீம் ரொம்ப நல்லா இருக்குது சொல்ல போனால். அவங்க பிரிட்டானியா அவர் நல்ல இது பண்ணியிருக்காங்க உங்கள் ட்ரீட்டில். ஸோ பர்சனலாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் எங்கள் ட்ரீட் பிரிட்டானியா பிஸ்கெட்டில் தான் சமையல் ட்ரீட் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் பர்சனலாக. ட்ரீட் ஜிம் இல்லாமல் சரி ட்ரீட்டில் எதுவும் ட்ரை பண்ணுவீங்க ரொம்ப சாஃப்டாக தான் அது அட்வர்டைஸ்மெண்ட். பைனாப்பிள் ட்ரை பண்ணி பைனாப்பிள் அண்ணன் வந்திருக்கும், பட் பைனாப்பிள் கிடைக்கல, ஏன்னா பைனாப்பிள் மோஸ்ட்லி கொஞ்சம் இது இந்த மாதிரி ஃப்ளேவர் சொல்லிட்டு. ஸோ 4 biscuit ட்ரை பண்ணேன். ஸோ உங்களுக்கு இந்த 4 biscuit ஏதாவது பிடிச்சிருந்துச்சு, ஐ மீன் ஏதாவது சாப்பிட்டு உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சது இப்படி இருந்துச்சு அது கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணி விடுங்க. ப்ளஸ் பிஸ்கெட் ட்ரை பண்ணுறாங்களா பேக் பண்ணுறாங்க அந்த ஒரு கொஸ்டின் நான் எப்பவும் கேட்பேன். ஸோ அதுக்கு ஒரு சால்ட் ரீல் எடுப்பேன். ஸோ ஓகே, ஸோ இதே மாதிரி ஏதாவது புது வீடியோ பண்ணோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ பண்ணோம்னா அந்த ப்ராடக்ட் நேம் பண்ணுங்க, ஐ மீன் ப்ராடக்ட் நேம் கமெண்ட் பண்ணி விடுங்க, இல்லை அந்த கேட்டகரி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது மாதிரி தாராளமாக ஒரு வீடியோ செய்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கேஸ், பை. சேம் லைஸ் டிஸ்கிரிப்ஷன்லலாம் இருக்குது, லிங்க் ஏதாவது செக் பண்ணி பாருங்கள். Bye-bye. Bye-bye.